இல்லை சார், அவர் எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம் சினிமாக்காக. அவருக்கு வந்து பாலச்சந்திர அந்த பேர் வச்சார். நீங்கள் ப்ரொடியூசரு, என்னை போட்டிங்கன்னா அப்புறம் வந்து நாளைக்கு ரஜினிகாந்த் உங்களுக்கு டேட்டு கொடுக்கலன்னா ஊர்வசியை வந்து முந்தாணி முடிச்சு நடிச்சதில்லை. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 50 படம் பண்ண ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியும். இல்லை இல்லை, பயங்கர சார், யாருக்கிட்டவும் போட்டிக்கு போக மாட்டேன் சார். அவர் தனி சிறந்த மனிதர் சார். அவர் தான் டேலண்ட்டு தான் இப்போ நம்புவார், யாருக்கும் போட்டிக்கு போக மாட்டார். நான் வந்து சந்தோஷப்பட்டேன், என் சாயில் இருக்காது, எனக்கு ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஒரு பிரதர் மாதிரி இருக்கலாம், அதனால தான் சந்தோஷப்பட்டேன். வந்தாச்சு ஆடி, நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு திரையில பாத்துட்டு நேர்ல பாக்குறதுக்கு. ஆமா சார், முதல் கேள்வி, உங்களுடைய நேம் நளினிகாந்த், அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ரஜினிகாந்த். ஸோ வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க முத முதல்ல இந்த பேர் வைக்கும்போது, ரஜினிகாந்த்ன்ற ஒரு பிம்பமே உருவாகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எப்படி ஃபீல் பண்ணிங்க முத முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில்? சார், இந்த பேர் எனக்கு வச்சது தாசன் ஞானராவ். அந்த தாசன் ஞானராவ் வந்து ஒரு 100 படம் சில்வர் ஜூப்ளி கொடுத்தவர். அவர் தான் என்னை தெலுங்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணார். தமிழில் நான் 2 படம் பண்ணேன். அந்த 2 படம் பாதியிலேயே நிமிட்ட பிறகு தாசன் ஞானராவ் தான் என்னை வந்து இந்த பேர் வச்சு, அந்த படம் சூப்பர் ஹிட். இப்போ பாகுபலி இல்லை, அவரோட பெரியப்பா தான் ஹீரோ. சார், ரஜினிகாந்த் நளினிகாந்த் இந்த நேம் வைக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த பேர் வச்சனால நீங்கள் பெருமை அடைஞ்சிங்களா? ஐயோ, நமக்கு யூக்கில் இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவப்பட்டீங்களா? இல்லை சார், அவர் எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம் சினிமாவுக்காக. அவருக்கு வந்து பாலச்சந்திர அந்த பேர் வச்சார். சரி, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அந்த பேரில் இருக்கும்போது இவர் தாசன் ஆண்டவ் தெலுங்கில் எனக்கு இந்த பேர் வச்சார். சார், ரஜினிகாந்த்ன்ற பேர் வந்ததுனால உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அதனால் லாபம் அடைஞ்சிருக்கீங்களா இல்லை நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களா? இல்லை, லாபம் எப்படி இருக்கும் சார், நஷ்டம்தான். லாபம் அடைஞ்சிருந்தானா அவர் தாண்டி போயிருக்கணும் இல்லை. சார், ரஜினிகாந்த்ன்ற ஒரு நேம் வந்ததுனால உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து அமையாமல் போயிடுச்சுன்னு எடுத்துக்க முடியும்? அது காமன் தான் சார். ஏதாவது நீங்கள் ப்ரொடியூசரு, என்னை போட்டிங்கன்னா அப்புறம் வந்து நாளைக்கு ரஜினிகாந்த் உங்களுக்கு டேட்டு கொடுக்கலன்னா. பாக்யராஜ் சார் படங்கள் வந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது உங்களுடைய நட்பு வந்து பாக்யராஜ் சார் கிட்ட? பாக்யராஜ் சார் கிட்ட நடிக்கிறது கொடுத்து வச்சுக்கணும் சார், யாராக இருந்தாலும். எதுக்குன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து உங்களோட இருக்கிற டேலண்ட்டை வெளியெடுத்துவார். ரெண்டாவது, அவர்கிட்ட நடிக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவ்வளோ குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பார். ஊர்வசியை வந்து முந்தாணி முடிச்சு நடித்ததில்லை. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 50 படம் பண்ண ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியும் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ வேலை வாங்குவார், அதாவது சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவார். அவர் தப்பு பண்ணுறது எல்லாத்துக்கும் சகஜம்தான், இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத. ஸ்கூலில் குழந்தைங்க பசியோடு இருப்பாங்க, வந்து கேன் எடுத்து வண்டியில் வச்சுட்டு கிளம்பு. சார், ரஜினிகாந்த் அவர்கள் மீது வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு பொறாமையோ இல்லை வந்து வேற காழ்ப்புணர்ச்சியோ இருக்கா? இல்லை சார், பாக்ய இப்போ வந்து பாரதராஜா கிட்டே இருக்கும்போது இவர் தானே ரைட்டரு, பாக்யராஜ் தானே ரைட்டர். அங்கே இல்லை, அப்படி இருக்கும்போது வந்து உங்களை நிறைய படங்களில் வந்து நளினிகாந்த்ன்ற நேமுக்காகவே பாக்யராஜ் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கலாமா? அப்படி இல்லை, அவர் எதுக்குன்னா சரி, ஒரே சாயில் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே லைனில் சுற்றிட்டு இருந்தாங்க, பாவம் அப்படின்றது என்னை மேலே பாவப்பட்டது எனக்கு வந்து அவர் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ உங்களுடைய வாய்ப்பு வந்து நிறைய படங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு போயிருக்கா? இல்லை, ஒரே படம் வந்து நான் நடித்த படம் வந்து என்னை கட் பண்ணிக்கிட்டே விஜயகாந்தை போட்டாங்க, சிவகுமார் சோபா நான். ஆனால் என்னை கட் பண்ணிவிட்டு விஜயகாந்த் உள்ளே வந்தார் வில்லனா. அது சோபா இறந்துட்டாங்கல்ல, அந்த அம்மா ஹீரோ. ஃபஸ்ட்டு நான் தான் நடித்தேன், ஒரு 4-5 சீன் நடித்த பிறகு அதுக்கப்புறம் நான் இல்லை, விஜயகாந்த். சார், அதே மாதிரி வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து என்றைக்காச்சும் வந்து உங்களை பார்த்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி நீங்கள் நளினிகாந்த்னு பேர் இருக்கே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த டைமில்? நிறைய பேர் வந்து, நானும் அவனும் ஆள் மாறாட்டத்தில் வந்து வாணி ஜெயராம், டிஎம்எஸ் சவுந்தரராஜன், ரஜினிகாந்த் நினச்சி என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு ரஜினிகாந்தாகவே நினச்சிட்டாங்க இப்போ நிறைய பேர். வாணி ஜெயராமே வந்து ஏவிஎம்மில் வந்து என்ன சார் எப்படி இருக்குது உடம்பு என்னன்னு அவ்வளோ அப்பவும் புரியல, அம்மா நான் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் அப்புறம் தான் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி அப்போ தான் போகிறாங்க நம்பாம. அதே மாதிரி டிஎம்எஸ், அதே மாதிரி நிறைய வெளியே நிறைய பேர் வெளியே. சார், ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு பாக்யராஜ் அவர்களுக்கும் அப்போ வந்து போட்டி இருந்ததா படங்களுடைய வெற்றியில்? அப்போ அவர் ஆக்டரு, இவர் டைரக்டரு. சார், பாக்யராஜ் அவர்களும் நிறைய படம் இயக்கியும் நடிச்சிருக்காரு சார். ஆமாம்,
ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து ரஜினி படங்களுக்கு ஈக்குவலாக வந்து பாக்யராஜ் அவர்கள் படங்களும் ஓடி இருக்கு. அப்போ வந்து போட்டி இருந்தது அவங்களுக்குள்ள? இல்லை, பாக்யராஜ் சார் யார்கிட்டவும் போட்டிக்கு போக மாட்டார் சார். அவர் தனி சிறந்த மனிதர் சார். அவர் தான் டேலண்ட்டு தான் இப்போ நம்புவார், யாருக்கும் போட்டிக்கு போக மாட்டார் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 98 நினைக்கிறேன், 1998 தேசிய கீதம் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக நீங்கள் வந்து இல்லை சார், நான் சினிமா வெக்ஸ் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணேன். 95 சன் டிவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணேன், அங்கேருந்து தொடர்ந்து 7 சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2008 காதலில் விழுந்த திரைப்படத்தில் தெரிஞ்சு ஒரு டாக்டர் வேடம். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி வந்து யாமிருக்க பயமே எல்எட்டி குமார். அப்போது நான் பண்ண மாட்டேன்னா கூட எல்எட்டி குமார்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணார், பண்ணும்போது அப்புறம் தான் அது கூட எங்கே 9-8 போய் பண்ணோம் அந்த படம் சார். விஜய் அவர்கள் கூட வந்து கத்தி திரைப்படத்தில் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் இருந்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள் அவங்கெல்லாம், ஸோ அப்போ வந்து நடிக்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? விஜய் அவர்கள் நேரில் உங்களை வச்சு சந்திச்சிருக்காரா, பேசியிருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஷார்ட் அதில் கம்மிங் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் அந்த பையன் எனக்கு அவங்க அப்பா படத்தில் நான் வில்லன் சார், சாட்சியான ஒரு படம் வந்தது விஜயகாந்த் படம், அது ஃபஸ்ட்டு தெலுங்கில் வந்தது, அதில் நான் தான் வில்லன், அவங்க அப்பா தான் டைரக்டர். சாட்சி கூட என் டேட் இல்லாமல் பண்ணல. அப்போ வந்து பவுன் போனில் பிஸி டேட்ஸ் அப்போ அதனால் சாட்சியில் பண்ணல. அதனால் அந்த ஃபேமிலி தெரியும், நான் அவங்க ஆல்ரெடி அவங்க யூனிட்டில் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து திரு அஜித் அவர்களோட கடைசியாக வந்த பொங்கல் படம் துணிவில் கூட நீங்கள் ஒரு கஸ்டமர் மாதிரி வந்திருப்பீங்க. எப்படி பார்த்தீங்க உங்கள் ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி பார்த்தீங்க? இந்த நடிகர்கள்லாம் எப்படி இருக்காங்க? எனக்கு நடிகர் எல்லாம் வந்து சார் ஒரு அவங்கவுங்க டியூட்டி அவங்க நீட்டாக பண்ணுறாங்க, நீட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஹைஃபை ஆகிட்டாங்க, பட் வந்து குறை சொல்ல முடியாது அவ்வளோதான். அஜித் அவர்களை நேரில் சந்திச்சிருக்கீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இல்லை கிடைக்கல, என் சீன்ஸ் வேறு அவரது வேறு, அதனால் மீட் பண்ணல. அந்த படத்தோட டைரக்டர் நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணிப்பீங்களா சார்? திரு எச் வினோத் அவர்கள் வெரி குட், சூப்பர் டைரக்டர், நல்ல குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாரு, சொல்லிக் கொடுப்பார் அந்த பொறுமையாக வந்து நாங்கள் அந்த என் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 200-300 பேர் கூட்டம், அந்த கூட்டத்தில் கூட அவ்வளோ பொறுமையாக அந்த எடுத்தார். அடுத்தடுத்து நீங்கள் எந்த படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க சார்? நான் இப்போ வந்து அடுத்த வந்து ரெண்டு மூணு படம் வந்து கைவசமாக இருக்குது, அது நெக்ஸ்ட் மந்த்து தான் டேட்ஸு. இப்போ வந்து காற்றுக்கென்ன வேலின்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு, இவங்களது பிக் பாஸ் எடுத்தாங்கல்ல எண்டமால் அவங்களது. ரஜினிகாந்தோடைய இந்த வளர்ச்சி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து நீங்களும் அவர் ஒன்றாவே பயணம் தொடங்கினீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில், நீங்கள் ஒரு துருவத்தில் போயிட்டீங்க அவர் ஒரு துருவத்தில் போயிட்டார். அவருக்கு அவுட் அண்ட் அவுட் லக் சார், கடவுளாக பண்ண இது லக்கு தான் அவருக்கு. அவருடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்து பெருசாக நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம கூட வந்தவராச்சே அப்படின்ட்டு பொறாமப்பட்டிருக்கீங்க? நான் வந்து சந்தோஷப்பட்டேன், என் சாயில் இருக்காது, எனக்கு ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஒரு பிரதர் மாதிரி இருக்கலாம், அதனால தான் சந்தோஷப்பட்டேன். சந்தோஷப்பட்டேன். ரெண்டாவது வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க் அஸ் வெல் அஸ் அது லக். எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.